திண்டுக்கல்லை சேர்ந்த சிவகுருநாதன் ஒரு பையன், ஒரு பொண்ணை விரும்புகிறான். அந்த பொண்ணு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறது. இந்த பையன் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் ஒரு கம்பெனியில். அந்த பையனோட அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய். அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க தான். ஆனால் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி தன்னோட சாதியை விட உயர்வானவர்கள் அந்த சாதி கிடையாது அப்படின்னு ஒன்று. அந்த பையனை அவங்க வீட்டுக்கு அழைச்சி, திண்டுக்கல்லிருந்து திருநெல்வேலிக்கு அழைச்சி அந்த பையனை அவங்க ஊர் கோயிலில் சாமி கும்பிட சொல்லி வெட்டுறாங்க. வர சொல்லி தான் வெட்டுறாங்க. பேசி முடிச்சுக்கோன்னு சொல்லி வர சொல்லி வெட்டுறாங்க. அப்படியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆக அதில் திட்டமிட்ட காதல்னு ஒன்று கிடையாது. அதாவது அதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த சம்பவம் நடந்தது உண்மை. அவன் வீடு தேடி வந்து பொன் கேட்ட போய் தான் இவனுக்கு தாங்க முடியாமல் நம்ம வீடு தேடி வந்து பொன் கேட்டுட்டானேன்னு சொல்லி தான் அந்த கொலை நடந்தது. அது வந்து அவனை வர சொல்லி யாரும் வெட்டலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நீ வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி வீட்டில் வச்சுருக்காங்க. வீடு தேடி வந்து எனக்கு பொண்ணை கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆத்திரம் அந்த கோபத்தில் அவர் வந்து என்ன செய்கிறார், கொலை பண்ணுறார். இதான் நடந்த உண்மை. ஏன்னா பக்கத்து ஊர் தான் எங்கள் ஊர். நானும் அந்த காலத்தில் தான் நின்னேன். அந்த பையனை அந்த பொண்ணு மூலமாக ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த பையன் வந்து ஃப்ரெண்டோட வந்து பொண்ணு கேட்குறாரு. வர சொல்லி தான் கொலை செஞ்சாங்க. லவ் பண்ண பொண்ணே வீட்டுக்கு வாங்க கொல்ல போகிறாங்கன்னு சொல்லு. நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் ரெண்டு சொல்கிறீங்க இல்லையா, அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்களே வந்திருக்காங்க. அவங்கள வர சொல்லி இதில் யார் எது உண்மைன்னு கேட்டுருவோம். காதலித்ததற்காக தன் காதலியை பார்க்க போன இடத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட திண்டுக்கல்லை சேர்ந்த சிவகுருநாதன் அவருடைய தந்தையும் தாயும் இப்பொழுது நம்முடைய இருக்கிறார்கள். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். சார், என் பேர் வந்து திண்டுக்கல் சின்னக்கண்ணுங்க. பையன் பேர் சிவகுருநாதனுங்க. அவன் வந்து திண்டுக்கல்ல வந்து வேலை பார்க்கும்போது ஒரு பொண்ணோட வந்து கலப்திருமண மண்டபம் போய் இங்கேருந்து தனியாக கூட்டிகிட்டு போய் மர்டர் பண்ணிட்டாங்க. திருநெல்வேலியில் சங்கரன் கோயிலில் மேலே இழந்த குளத்தில் அந்த பொண் திண்டுக்கல்ல வந்து நெய்க்காரம்பட்டியில் நர்ஸாக இருந்திருக்குதுங்க. இருந்த அப்படியே களப்பணியாளர் இருந்து செக்கராக இருக்கும்போது எப்படியோ பழக்கமாகி போச்சுங்க. இங்கேருந்து வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அந்த ஜாதி ஆதிக்கத்தின் அடிப்படையில் கொண்டுட்டாங்க. போனது எனக்கு தெரியாதுங்க. அந்த பையனை கூப்பிட்டாங்கல்ல மகனை? ஆமாங்க. திருநெல்வேலி கூப்பிட்டாங்களையா? கூப்பிட்ட பொழுது கூப்பிட்டது யாரு? அந்த பொண்ணுடைய செல் நம்பர்லாம் வந்து மெசேஜ் அனுப்பி அவருடைய ரிலேட்டிவ் அண்ணன் தம்பிகள் அப்பாக்கள் வந்து கூப்பிட்டு வந்து சரி வந்து வர சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு மூலியமாகவே கொடுத்து இந்த பசங்க கொடுத்து வர சொல்லியிருக்காங்க. இந்த பையனோட பழக்க வழக்கம் தெரிஞ்சு அவங்க வேற பக்கம் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறப்ப தான் இந்த பிள்ளை வீணை போட்டு டார்ச்சர் பண்ணுது. டார்ச்சர் பண்ணவும் பையன் போகும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியாது. அம்மாவுக்கும் தெரியாது. அந்த சொல்லலை, வேலைக்கு போகிறாங்கன்னு தான் நினச்சிட்டு போனேன். மகனை இழந்தவங்க அன்னைக்கு உங்களுக்கு சாதியின் மேல் என்ன வெறுப்பு வந்துச்சு? ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து